ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் சிறகுகளின் பயணங்களில் நான் இன்னைக்கு உங்களை செஞ்சு காமிக்க போகிறது மரவள்ளி கிழங்கு வச்சு வடை தான் செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செல்லலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுலேயும் வடை செய்வாங்களா அப்படின்னு ஆச்சரியப்படலாங்க ஆமாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப எம்மியாக இருக்கும் இந்த கிழங்கு சாப்பிடாத பசங்களுக்கு இதில் வடை செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விருப்பமாக சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி ஒரு கப் உளுந்து ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உளுந்து பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இதுக்கு ஒரு கப் அதே கப்பால் மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கோங்க மரவள்ளிக்கிழங்க அதனுடைய தோலெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கிரேட்டரில் நல்லா சீவி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கம்மியாக இருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் தான் போட்டு அரைக்க போகிறேன் நீங்கள் ஜாஸ்தி போடுறீங்க அப்படின்னா கிரைண்டரில் கூட சேர்த்துக்கலாம் முக்கியமானதுங்க தண்ணி வந்து ஜாஸ்தி சேர்க்காமல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் உளுந்து எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிட்டேன் ரெண்டு பச்சை மிளகா நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் உளுந்தோடே சேர்த்து அரைக்கிறேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பொடியாக கட் பண்ணி வடை மாவு போது அதோடு சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை எந்தளவுக்கு திக்காக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு திக்காக அரைச்சிக்கோங்க பாருங்கள் நல்லாவே திக்காக இருக்குது பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம உளுந்து அரைச்சோம் இல்லையா அதே ஜார்லேயே இந்த கிழங்கையும் சேர்த்து கிழங்குக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க பாருங்கள் உளுந்து மாதிரியே இருக்குது பாருங்கள் நல்லா வெள்ளை வெள்ளையன்னு இருக்குது பாருங்கள் இதை எல்லாத்தையும் அப்படியே உளுந்து மாவில் சேர்த்துக்கோங்க உளுந்து மாவையும் இந்த மரவள்ளி கிழங்கையும் ரெண்டுத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க கலந்ததுக்கப்புறமா இந்த வடை மாவுக்கு தேவையான பொருளை ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சமாக கருவேப்பில பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது இதோடு சேர்த்துக்கோங்க இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க வடை மாவு அரைக்கும் போதே நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா மாவு வந்து நீர்க்க இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வடை எப்போ தட்டுறீங்களோ அதுக்கு முன்னாடி உளுந்து சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது எதுக்கு சே கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா இதை வந்து காம்பன்சேட் பண்ணும் அதுக்காக தான் நான் இதை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஆடிச்சு அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு இதோடய நான் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன் இஞ்சையும் சேர்த்து இந்த வடை மாவு எல்லாத்தையும் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கலந்து விடுங்க உப்பு எல்லாம் ஒரு பக்கமாக எல்லா பக்கமும் சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் வடை வந்து உங்களுக்கு எண்ணெய் பிடிக்காமல் சூப்பராக வரும் உங்களுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் பாருங்கள் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருந்தேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு புதுசாக போடுறவங்களாக இருந்தால் ஒரு வாழை இலையில் தட்டி போடுங்க அப்படி இல்லைனா பால் கவர் இந்த மாதிரி எதாவது ஒரு கவரில் தட்டி போடலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சான்னு கொஞ்சமாக வடை மாவு எடுத்து போட்டிங்கன்னா நல்லா பொறிஞ்சு வரணும் அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த வடையை போட ஆரம்பிச்சிடலாம் நான் கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டுட்டு ஒரு ஒரு வடையாக போட ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த வடை மாவு போடுறதுக்கு ஈஸியாக வருது பாருங்கள் நம்ம கையாலே போடுற அளவுக்கு ஈஸியாக வருது தண்ணியாக இருந்ததுன்னா நம்மளால் போட வராது அதே மாதிரி எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் எண்ணெயும் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வடை எல்லாத்தையும் போட்டாச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் போட்ட உடனேயே திருப்பி விடாதீங்க மாவெல்லாம் ஒட்டிக்கும் ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இது வேகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நாள் ஆகும் இந்த வடை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த கிழங்கு சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி வடையாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக தட்டோடு அப்படியே வேணும்னு சாப்பிடுவாங்க இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி மட்டும் பண்ணிட்டோன்னு வச்சுங்க ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது வடை பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி இந்த கலர் வந்தோன்னே எடுத்துக்கோங்க என்னையினுடைய சலசலப்பு அடங்குனோனே இந்த வடை எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் நம்ம மரவள்ளிக்கிழங்கு கிடச்சிதுன்னா நீங்கள் இந்த வடையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது நான் ஏற்கனவே வந்து மரவள்ளிக்கிழங்கு வச்சு அல்வா செஞ்சுருக்கேன் அதனுடைய லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் வடை எல்லாத்தையும் எடுத்தாச்சு நான் மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் வடைகளாக தட்டிக்கிறேன் நான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே சூப்பருங்க ஹெல்த்தியான வடையும் கூட இதுலேயே வந்து நம்ம மசால் வடையும் பண்ணலாம் மசால் வடைக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டுட்டு இதை நீங்கள் அரைச்சியும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கிரேட்டர் வச்சு நல்லா திருகி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு வடை மாதிரியும் தட்டி எடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதையும் ட்ரை பண்ணுங்கள் இதையும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது வந்து மரவள்ளிக்கிழங்கில் செஞ்சுருக்கோம் அப்படின்னா யாருமே நம்பவே மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஈக்குவல் குவான்டிட்டி வேறு போட்டிருக்கோம் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க உளுந்த வடை ஏற்கனவே உடம்புக்கு நல்லது இதில் மரவள்ளிக்கிழங்கு வேறு சேர்த்துருக்கோம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட பாருங்கள் நான் அடுத்த ஷிஃப்ட் எல்லாத்தையும் போட்டுவிட்டேன் நல்லா இது மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எல்லா வடைகளையும் எடுத்து நான் இந்த மாதிரி அடுக்கி எடுத்து வச்சுருக்கேன் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்ம எடுத்து சுட சுட கொடுத்தோம்னா பசங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவு ஒரு டேஸ்ட்டு இதுக்கு ஒரு தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ